வெல்கம் டு எங்கப்பா ஆஹா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பருப்பு உருண்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயை வச்சு ஆன் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஊற வச்சு கழுவி ஃப்ரெஷ்ஷாக நல்லா வடிகட்டி எடுத்து 100 பச்சை பயிருமே அதையும் வந்து எடுத்துடுறேங்க. 10-20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கட்டி சின்ன சின்ன கட்டி பச்சை வெல்லம் வந்துப்பாங்க. இந்த கப்பால் 1 கப் வந்து சேர்த்துடுறேங்க. இப்போ நான் அந்த தண்ணியோடு தான் நான் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றக்கூடாது, நமக்கு அதில் சத்து கிடைக்காது. நீங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து சிம்பிளாக தாங்க இருக்கோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்படியே செஞ்சு குழந்தைங்களுக்கும் உண்டை பிடிச்சி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தும் கூட ரொம்பவே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அது கூட தண்ணி இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் வந்து தூவிக்க போகிறோம். நல்லா துருவின தேங்காய் 1 பத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெல்லம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க ஹெல்த்து ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பச்சை பயிர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதோடு இது காலை டைமில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. இப்போ பச்சை பயிறு உருண்டை பிடிச்சிடலாங்க. இப்போ ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பச்சை பயிறு உருண்டை தான். சாயந்தர டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தவொடனே சீக்கிரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ப்பா, பாய்.